அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனல் வந்து பெயர்களுக்கு பலன் சொல்லக்கூடிய சேனல் அதாவது உங்கள் பேரை வச்சே பலன் சொல்லலாம் அப்படிங்கிற கான்செப்டில் உருவாக்கப்பட்ட நேமாலஜி சேனல் கண்டிப்பாக ஜாதகமே இருந்தாலும் என்னுடைய இந்த பேர்களுக்கு உண்டான கணிப்புகள் ஐம்பது வகையான கணிப்புகள்ங்கிறது உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்டியாகத்தான் இருக்கும் என்பதில் விதமான மாற்றுக்கருத்து கிடையாது அதனால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க குறிப்பாக அந்தந்த பேருடையவங்களுக்கு என்ன என்னுடைய சேனலை ஷேர் பண்ணுங்க சரிங்களா அதே மாதிரி என்னுடைய ஜோதிட மாந்திரிக பரிகார புத்தகங்களை பெற விருப்பப்பட்டீங்க அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆகக்கூடிய என்னுடைய இமெயில் ஐடிக்கு இவங்க நீங்கள் மெயில் பண்ணிங்க அப்படின்னா என்னுடைய புத்தகங்களுடைய லிஸ்ட்டை அனுப்புகிறேன் அதில் பார்த்துட்டு பாதிக்கு மேலே வாங்க விருப்பப்பட்டீங்க அப்படின்னா அதில் ஐம்பது பர்சன்டேஜ் டிஸ்கவுண்டும் பத்து புத்தகங்கள் மேலே விருப்பப்பட்டிங்கன்னா முப்பது பர்சன்ட் டிஸ்கவுண்ட்லேயும் தாரேன் கண்டிப்பாக ஜோதிட மாந்திரிக பரிகார தொகுப்புகள் வந்து என்னுடைய இருபது வருஷம் அனுபவ ஆ ஆராய்ச்சி தொகுப்புகள் கண்டிப்பாக உங்களுக்கு அனைவருக்கும் பயனுள்ளதாகத்தான் இருக்கும் என்பதில் விதமான மாற்றுக்கருத்து கிடையாது சரிங்க பதிவுக்குள்ளே போவோம் கார்த்திக் என்ற பெயருக்கான ஐம்பது வகையான நேமாலஜி பலன்களை பார்ப்போம் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு உங்கள் வீட்டில் வந்துங்க உங்கள் அம்மா தாங்க வீட்டு நிர்வாகம் பார்ப்பாங்க ரெண்டாவது பாயிண்ட்டு உங்களுடைய அப்பா குடும்பம் வந்து பூர்வீகத்தை விட்டு மாறின குடும்பமாக இருக்கும் இல்லை பூர்வீகத்தில் தான் இருக்காருன்னு சொன்னால் அப்பா வந்து எந்த விதமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இல்லாமல் இருப்பார் மூணாவது பாயிண்ட்டு நீங்கள் வந்து மேக்கப் பிரியராக இருப்பீங்க ஆடை அலங்கார பிரியராக இருப்பீங்க நாலாவது பாயிண்ட்டு மேரேஜுக்கு அப்புறம் தனி கொடுத்தனா போயிடுவீங்க அஞ்சாவது பாயிண்ட்டு நான்வெஜ் பிரியராக இருப்பீங்க இல்லை நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன் நான் வெஜிடேரியன் அப்படின்னு சொன்னால் காரம் சாரமான உணவுகளை ரொம்ப விரும்பி எடுத்துக்கிடுவீங்க ஆறாவது பாயிண்ட்டு மனைவியினுடைய நகைகளை வந்து நீங்கள் வாங்கி தொழிலுக்காகவோ வேறு சொல்ல காலக்காகவோ அடவு வச்சு அதை மீட்க முடியாத ஒரு லாக் ஆகக்கூடிய பிரச்சனைகள் ஏற்பட்டு அதன் மூலயமாக மனைவி மனைவியலி உறவுகளுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுங்க ரொம்பவே கவனமாக இருக்கணும் மனைவியின் நகையை நீங்கள் வாங்கக்கூடாதுங்க ஏழாவது பாயிண்ட்டு அம்மா தைரியசாலியாக இருப்பார்கள் எட்டாவது பாயிண்ட்டு உங்களுடைய வீட்டிலுடைய தெற்கு திசையில் தெய்வ சக்தி இருக்குதுங்க உங்கள் வீட்டில் தெற்கு திசையில் அது என்ன தெய்வம்னு கண்டுபிடிச்சி அந்த தெய்வத்துக்கு விளக்கு போட்டுட்டு வாங்க அந்த தெய்வத்தோடைய பவரை கூட கொஞ்சம் கூட்டுறதுக்கு மூலிகைசன்னு நான் தாரேன் அதையும் நீங்கள் அதில் ஆட் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா நல்ல தெய்வ கடாச்சம் அதிகமாகவே இருக்குங்க நம்பிக்கை உள்ளவங்க என்னை காண்டெக்ட் பண்ணுங்க ஒம்பதாவது பாயிண்ட்டு உங்களுக்கு ஒரு சகோதரம் வந்து தாயின் வயத்தில் அபாஷனோ அல்லது பிறந்தோ இறந்தோ இருக்குங்க பிறந்து சின்ன வயசில் இறந்து போயிருக்கும் பத்தாவது பாயிண்ட்டு நீங்களும் பூரிக தொட்டு மாறுவீங்க பூரிக தொட்டு மாறணுங்க பூர்வீகம் உங்களுக்கு யோகம் கிடையாது பூர்வீகத்திலேயே இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அல்லது பூர்வீகத்தில் இருந்தீங்கன்னா ஒரு வளர்ச்சியோ முன்னேற்றமோ இருக்காதுங்க அதனால் பூர்வீக தொட்டு மாறுவது நல்லது பதினோராவது பாயிண்ட்டு அம்மாவுக்கு வந்து ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் இருக்குங்க குறிப்பாக முதுகு வலி தோள்பட்ட வலி இருந்துக்கிட்டே இருக்குங்க அம்மாவுக்கு பன்னெண்டாவது பாயிண்ட்டு உங்களுக்கு வந்து வாலிப வயசில் ரெண்டு பேர் மேலே லவ் ஏற்பட்டிருக்குங்க ரெண்டு பேரை லவ் பண்ணி இருந்திருப்பீங்க சின்ன வயசில் ஒரு பொண்ணையும் அடுத்து மத்திய வயசில் ஒரு பொண்ணையும் லவ் பண்ணி இருந்திருப்பீங்க வாலிப வயசில் பதிமூணாவது பாயிண்ட்டு பூர்வீக சொத்துக்கள்லாம் வில்லங்கங்கள் தகராறுகள் இருக்குங்க பதினாலாவது பாயிண்ட்டு அப்பா வழியில் ரெண்டு தாரம் உடையவங்க இருப்பாங்க பதினஞ்சாவது பாயிண்ட்டு அவங்களுடைய அப்பா வந்து திரவ ஆகாரங்களை விரும்பி குடிப்பாருங்க எடுத்துக்காட்டு நீர் அடிக்கடி தண்ணி குடிக்கிறது அடிக்கடி காப்பி குடிக்கிற பழக்கம் அடிக்கடி டீ குடிக்கிற பழக்கம் ஸோ இந்த மாதிரி அப்பா வந்து திரவ ஆகாரங்களை அடிக்கடி எடுப்பார் பதினாறாவது பாயிண்ட்டு நீங்கள் தைரியசாலியாக இருப்பீங்க பதினேழாவது பாயிண்ட்டு உங்களுடைய ஒய்ஃபுக்கும் அடிக்கடி ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் இருக்குங்க பதினெட்டாவது பாயிண்ட்டு இருபத்தஞ்சி வயசில் ஒரு கண்டத்துலேருந்து தப்பிச்சிருப்பீங்க நீங்கள் பத்தொம்பதாவது பாயிண்ட்டு அம்மா மேலே பாசம் அதிகம்ங்க அம்மா லைஃப் மேலே அதிகமாக நக்கரை வச்சுருப்பீங்க இருபதாவது பாயிண்ட்டு முன்கோபியாக இருப்பீங்க ஸ்ட்ரீட் ஃபுல்லாக இருப்பீங்க இருபத்தி ஓராவது பாயிண்ட்டு நீங்கள் வந்து வீட்டிலிருந்தே தொழில் செய்வது நல்லதுங்க அல்லது வாகனம் மூலமாக தொழில் செய்வதும் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் வாகனம் மூலமாக ஒரு மார்க்கெட்டிங் ஃபைனான்ஸ் மாதிரி வாகனம் மூலமாகவும் நீங்கள் வேலை பா வேலையும் பார்க்கலாம் தொழிலும் செய்யலாம் இருபத்தி ரெண்டாவது பாயிண்ட்டு அழகான மனைவி அமையும் உங்களுக்கு இருபத்தி மூணாவது பாயிண்ட்டு அம்மா வந்து எமோஷனல் டைப்பாக இருப்பாங்க இருபத்தி நாலாவது பாயிண்ட்டு அம்மாவுடன் கருத்து வேறுபாடு உண்டு இருபத்தஞ்சாவது பாயிண்ட்டு உங்கள் உங்கள் மனைவி வந்து அவங்க அம்மா சொல் பேச்சு கேட்டுதாங்க நடப்பாங்க இருபத்தி ஆறாவது பாயிண்ட்டு நீங்கள் வந்து மில்க் ஐட்டம்ஸ் பெரியராக இருப்பீங்க பால் பால் சார்ந்த உணவுகளில் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க அதாவது மில்க் ஸ்வீட்ஸு கோவா அந்த மாதிரிலாம் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் இருபத்தி ஏழு ஏழு ஏழாவது பாயிண்ட்டு படிக்கிற வயசில் படிப்பில் தடை ஏற்பட்டிருக்குங்க அல்லது அரியர் போட்டு அந்த படிப்பை தா தடையை தாண்டி தான் படிப்பை முடிச்சிருப்பீங்க இருபத்தெட்டாவது பாயிண்ட்டு வெளியில் நல்ல பிள்ளை நல்ல திறமஸ்தாலின்னு பேர் வாங்குவீங்க ஆனால் வீட்டுக்கு அடங்காத பிள்ளை நீங்கள் இருபத்தி ஒன்பதாவது பாயிண்ட்டு உங்களுடைய பேச்சு வந்து உங்கள் குடும்பத்தார் வந்து நீங்கள் அதிகாரமாக பேசுகிறீங்க ஆணவத்தில் பேசுகிறீங்கன்னு எடுத்துக்கிடுவாங்க அதனால் நீங்கள் எப்போதுமே பேச்சில் கவனம் செலுத்துறது ரொம்ப நல்லதுங்க ஏன்னால் நீங்கள் நல்லதாகவே சொன்னாலும் உங்கள் குடும்ப ஆட்கள் வந்து எதிராக எடுத்துக்கிடுவாங்க முப்பத்தி முப்பதாவது பாயிண்ட்டு அலைச்சல் விரும்பியாக இருப்பீங்க ஒரு இடத்துல இருக்க மாட்டீங்க அடிக்கடி ட்ராவல் பண்ணுறது பயணங்கள் செய்வது உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் முப்பத்தி ஓராவது பாயிண்ட்டு அப்பா கூட பிறந்தவங்களுடைய ஒருத்தர் வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்குங்க அதாவது அப்பா கூட பிறந்தவங்க ஒருத்தங்க இளம் வயதில் இறந்து போயிருக்கலாம் அல்லது வாழ்க்கையை வாழாமலோ பிரம்மச்சாரியாகவோ அல்லது வாழ்க்கை துணையை பிரிஞ்சா வாழ்ந்துட்டு இருப்பாங்க முப்பத்தி ரெண்டாவது பாயிண்ட்டு நீங்கள் வந்து சொந்த தொழில் செய்யக்கூடாதுங்க மீறி சொந்த தொழில் செஞ்சிங்கன்னா நஷ்டம் ஏற்படும் முப்பத்தி மூணாவது பாயிண்ட்டு சொந்த ஊரில் வாழ்கிறதுக்கு ஆசைப்படுவீங்க முப்பத்தி நாலாவது பாயிண்ட்டு உங்களுக்கு ஒன்று தாய்மாமன் இருக்க மாட்டார் அப்படி தாய்மாமன் இருந்தாருன்னா அவரால் எந்த விதமான பிரயோஜனமும் இருக்காது முப்பத்தஞ்சாவது பாயிண்ட்டு கடன் பிரச்சனை உண்டு அதனால் அளவுடன் கடன் வாங்குவது சிறந்தது முப்பத்தி ஆறாவது பாயிண்ட்டு பூர்வீக சொத்துக்கள் மூலமாக வருமானம் கிடைக்குங்க முப்பத்தி ஏழாவது பாயிண்ட்டு உங்களுடைய மனைவியின் குடும்பமும் பூர்வீக தொட்டு மாறின குடும்பமாக இருக்கும் முப்பத்தெட்டாவது பாயிண்ட்டு எதுலையுமே பொறுமை நிதானத்தை கடைப்பிடிக்கணுங்க ஏன்னா உங்களுக்கு எடுத்தோம் கௌத்தம்னு ஒரு அவசர புத்தி உண்டு சோ நிதானத்தை கடைப்பிடிக்கிறது நல்லது முப்பத்தி ஒன்பதாவது பாயிண்ட்டு எடுத்த முடிவில் ஒரு நிலையான மு எதுவுமே ஒரு நிலையாக இருக்க மாட்டிங்க ஸ்டெடி மைண்டுங்கிறது உங்களுக்கு இருக்காதுங்க நாற்பதாவது பாயிண்ட்டு உங்களுடைய இடம் அல்லது வீட்டில் வந்து வில்லங்கங்கள் இருக்குங்க அதனால் இடம் வீடு வாங்குனீங்கன்னா கவனமாக வாங்கணும் நாற்பத்தி ஓராவது பாயிண்ட்டு வேலை தொழிலில் நிரந்தர நோய் பிரச்சனை இருக்குங்க நாற்பத்தி ரெண்டாவது பாயிண்ட்டு வேலை தொழிலில் திருப்தியும் இருக்காதுங்க உங்களுக்கு நீங்கள் கவர்மெண்ட் வேலையிலே உட்காந்தாலும் அதில் சாட்டிஸ்ஃபேக்சன் இல்லைன்னு ஃபீல் பண்ணுவீங்க கடமைக்கு தான் வேலை பார்ப்பீங்க நாற்பத்தி மூணாவது பாயிண்ட்டு உங்கள் மனைவிக்கும் ஸ்டெடி மைண்ட் இருக்காதுங்க அவங்களுக்கும் ஒரு நிலையான முடிவு எடுக்க முடியாது அவங்களாலையும் நாற்பத்தி நாலாவது பாயிண்ட்டு உங்களுக்கு வந்து அலைச்சல் சார்ந்த வேலைகள் அல்லது உணவு சார்ந்த வேலைகள் தாங்க உங்களுக்கு ரொம்ப யோகத்தை கொடுக்கும் நாற்பத்தஞ்சாவது பாயிண்ட்டு இன்ஸ்டிடியூஷன் பவர் உண்டுங்க உங்களுக்கு உள்ளுணர்வு நடக்கக்கூடியதெல்லாம் முன்ன கூட்டியே தெரிகிற மாதிரி ஒரு பிரம்ம அடிக்கடி உங்களுக்கு வந்துட்டு போகுங்க நாற்பத்தி ஆறாவது பாயிண்ட்டு உங்களுக்கு மூத்த சகோதரம் அண்ணனோ அல்லது அக்காவோ இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடன் கருத்து வேறுபாடு உண்டு மூத்த சகோதரம் இல்லைன்னா சித்தப்பா உடல் கருத்து வேறுபாடு உண்டுங்க நாற்பத்தி ஏழாவது பாயிண்ட்டு வாய்வு பிடிப்பு பிரச்சனையால் அவதிப்படுவீங்க நாற்பத்தி எட்டாவது பாயிண்ட்டு நீங்கள் வந்து பேச்சில் பொடி வச்சு பேசக்கூடிய குணம் உங்களுக்கு உண்டுங்க நாற்பத்தி ஒன்பதாவது பாயிண்ட்டு சொந்த வீடு யோகம் உங்களுக்கு உண்டுங்க ஐம்பதாவது பாயிண்ட்டு உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம் முன் ஜென்மத்தில் நீங்கள் ரொம்ப வேண்டி விரும்பி வழிபட்டு கும்பிட்ட தெய்வம் இந்த ஜென்மத்தில் அல்பாலிக்க நிற்கிது அவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் பேருக்கூடிய தெய்வம் தாங்க முருகப்பெருமான் தாங்க உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை கவலை சோகம் துன்பம் இருந்துச்சு அப்படின்னா முருகப்பெருமானுடைய காலடி பாதத்தில் உங்கள் பிரச்சனைகளை சமர்ப்பித்து அவருக்கு நேர்த்திக்கிட்டு நேர்ந்துக்கிட்டு அவருடைய காலடி பாதங்களை இருக்கு பிடிச்சிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக முருகப்பெருமான் உங்களுக்கு கூட இருந்து உங்கள் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளை தீர்த்து தருவார் என்பதில் ஏவிதமான மாற்று கருத்து கிடையாது சரிங்களா இத்துடன் கார்த்திக் என்ற பெயருக்கான ஐம்பது வகையான நேமாலஜி பலன்கள் முடிவடைகின்றது ஸ்க்ரீனில் ஸ்க்ரால் ஆகக்கூடிய அஸ்ட்ராலஜி கல்ட் கன்சல்டேஷன்ஸ் ஜாதகம் பார்க்க ஜாதகம் எழுத திருவுணப்பொருத்தம் பார்க்க பிறந்த குழந்தைகளுக்கு அதிர்ஷ்ட பெயர் சூட்ட பெரிய மனிதர்களுக்கு பெயர் வந்து சரியான பார்க்குறதுக்கு அஸ்ட்ரோ நேமராலஜி அஸ்ட்ரோனேமாலஜி பார்க்கறதுக்கு நீங்கள் தாராளமாக என்னை தொடர்பு கொள்ளலாம் எனக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க அதே மாதிரி நிறைய அன்பர்கள் அவங்க பேருக்கும் பலன் நிறைய விருப்பப்பட்டீங்க அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் கேட்காதீங்க யூடியூப் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன் நீங்கள் கேட்கக்கூடிய பேர்கள் காமனான பேராக இருந்துச்சுன்னா உடனே பதிவிட்டுருவேன் கொஞ்சம் ரெட்டே பேர்களாக இருந்தால் ரேராயிரம் பேர்களாக இருந்தால் ரெண்டாயிரம் பதிவிடுவேன் ஆக மொத்தத்தில் என்னை சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்கக்கூடிய எல்லா பேர்களுக்கும் பலன் போடுவாங்க ஒரு பேர் கூட விட மாட்டேன் அதனால் அனை அன்பர்கள் கேட்கக்கூடிய அனைத்து பேர்களுக்கும் பலன் கண்டிப்பாக போடுவாங்க சரிங்களா அன்பர்கள் அனைவரும் பொறுமை காக்கவும் அதே மாதிரி அந்தந்த பேருடையவங்களுக்கு என்னுடைய லிங்க்ஸை வந்து உங்கள் சொந்தக்காரங்க குடும்பத்துக்கெல்லாம் நிறைய பேர் ஷேர் பண்ணிக்கிட்டே வாரிங்க அவங்கள மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சரிங்களா இவ்வளோ நேரம் என்னுடைய வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு மிக்க நன்றி மீண்டும் அடுத்ததொரு பெண்ணின் பேருக்குண்டான ஐம்பது வகையான நியமாலட்சி பலங்களுடன் உங்கள் விரைவில் சந்திக்கின்றேன் அதை உரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அபிமான ஜோதிடர் திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து ஜோதிடர் ஜிஎம் சக்கலிங்கம் சொக்கலிங்கம் நன்றி நேர்களே நன்றி வணக்கம்